சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இறந்தவர்கள் தற்போது எங்கே உள்ளனர் மற்றும் அவர்களுக்கு என்ன நடந்தது? எனது முந்தைய பதில்கள் நான் குறிப்பிட்டது போலவே, அதாவது சூரா அல் முல்க் அத்தியாயம் 67 வசனம் 3 அல்லாஹ் கூறுகிறான், அல்லதி கலக்கல் மௌத்தவல் ஹயாத்தா, சர்வவல்லமையுள்ள இறைவன் உங்களில் யார் தம் செயல்களில் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வாழ்வை படைத்தான். ஆதலால் இந்த வாழ்க்கையானது மறுமைக்கான சோதனையாகும். ஒரு மனிதர் இறந்துவிட்டார் என்றால் அவருக்கான சோதனை முடிவுற்றது. ஆனால் எல்லா மனிதர்களின் முடிவுகளும், அதாவது முதல் மனிதரான ஆதம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக, நாம் அனைவரும் வாழும் வரை மற்றும் இந்த உலகில் வாழப்போகும் கடைசி மனிதர் வரை அவர்களின் பலன் நியாயத்தீர்ப்பு நாளின் போது கொடுக்கப்படும் மற்றும் எல்லோரின் முடிவுகளும் ஒன்றாகத்தான் அறிவிக்கப்படும். உதாரணமாக நாம் வாக்களிக்கிறோம். வாக்கெடுப்பு வட இந்தியாவில் ஒரு நாளும் தென்னிந்தியாவில் ஒரு நாளும் கிழக்கிந்தியாவில் வேறு ஒரு நாளும் எடுக்கப்படும். ஆனால் முடிவுகள் ஒரே நாளில்தான் வெளியிடப்படும். அதன் போலவே இந்த சோதனை நடந்து முடியும். ஆனால் மாலிக்கி யௌமித்தின், அவன்தான் நியாயத்தீர்ப்பு நாளின் அதிபதி. நியாயத்தீர்ப்பு நாள் என்பது ஒன்றாகத்தான் நடக்கும். யார் சரியானவர் யார் தவறானவர் என்று ஒன்றாகத்தான் சொல்லப்படும். உங்களின் நல்லமல்கள் மற்றும் தீயமல்கள் பொறுத்தும், நீங்கள் அல்லாவின் கட்டளையை பின்பற்றி இருக்கிறீர்களா என்பதையும் பொறுத்தும் நீங்கள் ஸ்வர்க்கம் அல்லது நரகத்திற்கு செல்வீர்கள். நம்மில் அனைவரும் உயிர்த்தெழுப்பப்படுவோம். ஆனால் தற்போது செயலிழந்த நிலையில் வைக்கப்பட்டிருப்போம். சர்வ வல்லமையுள்ள இறைவன் நியாயத்தீர்ப்பு நாளின் போது அனைவருக்கும் உயிர் கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நியாயத்தீர்ப்பு நாளின் போது சர்வ வல்லமையுள்ள இறைவனின் தீர்ப்பிற்கு மறுப்பு கூற முடியாது. ஏனென்றால் நம் உறுப்புகள் நமக்கு சாட்சியாக இருக்கும். நமது கண் சாட்சி சொல்லும், நமது கை நம்மை பற்றி சாட்சி சொல்லும். நரகத்திற்கு தள்ளப்படுபவர்களும் கூட அல்லாவின் நீதிக்கு மறுப்பு கூற முடியாது. ஆனால் அவர்கள் கூறுவார்கள், எங்களுக்கு மற்றொரு வாய்ப்பு கொடுங்கள். அல்லாஹ் கூறுவான், மிகவும் தாமதமாகிவிட்டது, சோதனை முடிந்துவிட்டது. ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளில் நீங்கள் தேர்ச்சி அல்லது தோல்வி அடையலாம், சுவனம் மற்றும் நரகத்திற்கும் செல்லலாம். உங்களின் கேள்விக்கு பதிலளித்து விட்டேன் என்று நம்புகிறேன்.